ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் டைமில் தடாகம் ரோட்டில் நம்ம கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட சர்வ அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு வீடெல்லாம் என்ன ப்ரைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, லேண்ட் வந்து இவங்க என்ன ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம இவங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சார், ராஜன் ஃப்ரம் கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தடாகம் ரோடு அவிலா கான்வென்ட்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் எங்கள் ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை ஒரு 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ஸு. மேஜராக பார்த்திங்கன்னா எல்லா ரோட்ஸ்லையுமே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுதுன்னா, எந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே நிச்சயமாக வருஷத்துக்கு வருஷம் அந்த லேண்டோட வேல்யூ அப்ரிஷியேட் தான் ஆகிட்டுருக்கு. அதனால் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்படி அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கக்கிட்ட நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்காங்க. இப்போ எங்களோட அடுத்த பரிணாம வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா, ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பக்கம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு எல்லா மேஜர் ரோட்ஸ்லேயும். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நாங்கள் 2 ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்வ அக்ரிகல்ச்சர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாட் ஃபார்ம்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரெசெண்ட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரீச் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, சர்வ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை இங்கே நம்ம கோயம்புத்தூர் தடாகம் ரோட்டில் டுவர்ட்ஸ் ஆனக்கட்டி ரோட்டில் முன்னாடியே மாங்கரைன்னு ஒரு ஏரியாவில் ஆன் தி மெயின் ரோட் பண்ணியிருக்கோம். அது வந்து டோட்டலி ஃபுல்லி டெவலப்ட் ப்ராஜெக்ட்டு. ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக நீங்கள் என்ட்ரு ஆனோன்னு ஒரு கேஃபே இருக்குது, ஒரு லைப்ரரி இருக்குது, அப்புறம் இண்டிவிஜுவல் வில்லாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு உள்ள ஒரு யோகா சென்டர் இருக்குது, ஒரு ஜிம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்க ஒவ்வொரு பால்னிஸ் வில்லாஸுமே பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தோனேஷியன், தாய்லாண்டு, வியட்நாம் அந்த மாடலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் உள்ளே வந்தாவே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஒரு அர்பன்லேருந்து நியர்பை அர்பன்லேருந்து ஒரு ரூரல் கிடையாது, ரொம்ப டிஸ்டன்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 16 kilometers தான். நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் வந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டோட்டலி நிறைய விஷுவலைஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் விசிட் வந்து பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நம்மளோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வியூ பண்ணலாம். பட் அதே நேரத்தில் ஃபஸ்ட் ஃபேஸ் டெவலப் பண்ணிவிட்டு அடுத்த ஃபேஸ்க்கு நம்ம இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே வந்து எல்லாமே ப்ளாட்டிங்காக பண்ணி அக்ரிகல்ச்சர் லேண்டாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஆஸ் பர் நீங்கள் வந்து லோக்கல் பஞ்சாயத்து நாம்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம அங்கே ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணி மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணி நம்ம அங்கே இருக்க முடியுமோ நீங்கள் அங்கே வீடு கட்டி இருந்துக்கலாம். நீங்கள் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் வீக்கெண்ட் ஹோம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். வந்து பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக ஃபீல் நீங்கள் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ நல்ல எக்ஸலண்ட்டாக ஃப்ரண்ட்டில் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். பின்னாடியும் டோட்டலாக டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு சைட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். மகாகனி பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். மகாகனின்றது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு 15 இயர்ஸில் நல்ல ஈல்டு கிடைக்கும், ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். கமர்ஷியலாகவும் அதை நீங்கள் அந்த மகாகனி பிளான்டேஷன் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் நீங்கள் வந்து
நீங்கள் வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஃபேஸும் டெவலப் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 43.5 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணுறோம். இந்த வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, நிச்சயமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து நேரில் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த ஃபீல் 100% உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஆல்ரெடி அந்த லேண்ட் முதலே ப்ரொக்யூர் பண்ணதுனால நாங்கள் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்க்கும் கொடுக்குறோம். அந்தளவுக்கு அங்கே டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன பேலனீஸ் வில்லாஸ் எங்களோட சர்வ அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் தவிர, மறுபடியும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம பன்னிமடன்னு ஒரு ஏரியா, கோயம்புத்தூர்லேருந்து துடியலூர்லேருந்து ரொம்ப நியர்பை கார்பரேஷன் லிமிட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஒரு செட்டிநாடு ஃபார்ம்ஸும் ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுவும் வந்து எக்ஸலண்ட்டாக ட்ரெடிஷ்னலாக செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாமே ப்ராக்ரஸில் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அதோடய காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 179,000 பர் சென்ட் கொடுத்துட்ருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டும் நீங்கள் சர்வ அக்ரிகல்ச்சர் விசிட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக அந்த ப்ராஜெக்ட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கப்போ எங்கிட்ட மற்ற ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா தென்னம்பாளையம் டு வாகராம்பாளையம் ரோடு லொக்கேட் ஆகிருக்கு, மோப்ரிபாளையம்னு ஒரு வில்லேஜில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ குமரன் கார்டன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்டு. அது டோட்டலாக சுற்றி வந்து நிறைய மல்டிநேஷ்னல்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. பக்கத்தில் அந்த கொடிஷியா டிஃபென்ஸ் காரிடார் டெவலப் ஆகுது, அதுக்கு வெரி நியர்பைலேயே அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 20,000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிஃபென்ஸ் காரிடார், அங்கே கொடிஷாவோட டிஃபென்ஸ் காரிடார் வர்றப்ப அங்கே ஒரு 60,000 பீப்புளுக்கு அங்கே வேலை வாய்ப்புக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிலையும் திங்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் அங்கே ரெசிடெண்ட்டாக இருந்து வீடு வாங்கி கட்டினாலும் கண்டிப்பாக 100% சூட்டபிள் ப்ராஜெக்ட் அது. அது இல்லாமல் இன்னொரு ப்ராஜெக்ட் வீரவாடி பிரிவில் பண்ணியிருக்கோம், இளங்கோ நகர்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அது வந்து டுவோர்ட்ஸ் மேட்டுப்பாளையம் ரோடு. அதுவும் வந்து எல்லாமே நான் சொல்ல ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு. டோட்டலாக வந்து காம்பவுண்ட் வாலு, தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, ஓவர் டேங்க்கு, ஒவ்வொரு ஸ்ட்ரீட் எல்லா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இன்னும் எங்கிட்ட பொள்ளாச்சி ரோடில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாதம்பட்டின்னு சொல்லி சிறுவாணி ரோட்டில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, எல்லாமே டிடிசிபி அப்ரூவ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஹவுசிங் ப்ராஜெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க, நிச்சயமாக நாங்கள் கைட் பண்ணுறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ராஜெக்ட் செட்டிநாட் ஃபார்ம்ஸும் சர்வ அக்ரிகல்ச்சரும் நீட்டாக டெவலப் பண்ணி அதுவும் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேல்யூ தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்ககிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 3rd இயர் அதிகபட்சம் அது டபுள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா, எவ்ரி 4 இயர்ஸ் வந்து ஒரு லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 4th இயர் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறப்ப லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிச்சயமாக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா அது நல்ல வேல்யூ ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டரி ஒரு 50-60 இயர்ஸ்லாம் ஆகிற பார்த்திங்கன்னா இந்த அசட் வேல்யூ பெரிய லெவலில் அப்ரிஷியேட் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணியிருந்தாலுமே அது பின்னாடி நமக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நெசசிட்டி இருந்து இடம் வாங்கி வீடு கட்டினாலும் சரி, நிச்சயமாக லேண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோத் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணி எல்லாருமே அந்த சைட் விசிட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வாங்க. எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணி கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. தேங்க்யூ சார்.